இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் ஸ்கூல் திறந்துவிட போகிறது. ஸோ சில விஷயங்கள் நீங்கள் இப்போவே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த புது வருஷம் புது ஸ்கூல் புது கிளாஸ் அப்படிங்கிற சுச்சுவேஷன் நம்ம பசங்களுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னது அதுன்னு பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட், இன்னிலேருந்தே உங்கள் குழந்தைங்கள நேரத்துக்கு எழுப்ப ஆரம்பிச்சிடுங்க. லேட்டாக தூங்க விடாதீங்க. ஸ்கூலுக்கு போகணுன்னா எத்தனை மணிக்கு ஏந்துக்கணுமோ அதே டைமுக்கு ஏந்துக்கிட்டோம். அதே போல் ஸோ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன ரூட்டீன் இருக்குமோ, பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, டிஃபன் சாப்பிட்றது, அதே ரூட்டீனை நீங்கள் இப்போலேருந்தே ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அப்போ ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், நிறைய டாஸ்க் பாக்ஸஸ் கொடுங்க. டாஸ்க் பாக்ஸ் அப்படிங்கிறது அவங்க ஏற்கனவே கத்துண்ட ஆக்டிவிட்டீஸ், ஏற்கனவே கத்துண்ட ஸ்கில்ஸ், ஆனால் தனியாக உங்கள் ஹெல்ப் இல்லாமல் அவங்க பண்ணணும். ஸோ ஸ்மால் ஒர்க் ஷீட்ஸு, பசில்ஸு, சார்ட்டிங், யூனோ அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸி கொஞ்சம் டிஃபிகல்ட் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் நிறையா கொடுங்க. தனக்கு தானே அவங்க தனியாக உட்காந்து அதை பண்ணட்டும். அது பண்ணாங்கன்னா ஸ்கூலில் தானே கற்றுக்கிறது அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். இன்னும் ரெண்டு கேம்ஸ் நீங்கள் பண்ண வேண்டியது, காப்பிங் ஃப்ரம் போர்ட் கொஞ்சம் பண்ணுங்கள். அதே போல் ரைட்டிங் டு டிக்டேஷன், அவங்க சொல்கிறத நீங்கள் எழுதுறது, நீங்கள் சொல்கிறது அவங்க எழுதுறது, போத் வேஸ் பண்ணுங்கள். இதுவும் வந்து உங்கள் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்த பாயிண்ட், ஸ்கூலுக்கு உண்டான டிஃபன் பாக்ஸ், ஸ்நாக் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், இதெல்லாம் லேட்செல்லாம் ஈஸியாக திறக்கிறது ஈஸியாக இருக்கணும், மூடுறது ஈஸியாக இருக்கணும், அந்த மாதிரி பாக்ஸ் வாங்கிக்கோங்க. ரொம்ப விலை கொடுத்து ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும், அவங்க குழந்தைங்களுக்கு திறக்கவே தெரியலன்னா அதுலேருந்து அவங்க எடுத்து சாப்பிட மாட்டாங்க. வாங்கும் போது ஒன்றே ஒன்றா இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு வாங்கிக்கோங்க. ஏன்னா அவங்க ஒன்று தொலைச்சிட்டாங்கன்னா அதே மாதிரி இன்னொன்று உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ சேம் டு சேமாக இருந்தால் நம்ம குழந்தைங்களுக்கு சேஞ்ச் இல்லைன்னா ஈஸியராக இருக்கும். இன்னொரு பாயிண்ட், இப்போலேருந்தே வீட்டிலேயே அந்த ஸ்நாக் பாக்ஸ்லேருந்து ஸ்நாக்ஸ் பிரேக் இருக்கிற நேரத்தில் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது ருட்டீனில் கொண்டு வந்துடுங்க. இதே விஷயம் வாட்டர் பாட்டிலுக்கும் ஓப்பன் பண்ண முடியறதா, குடிக்க முடியறதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைங்க புது ஸ்கூலுக்கு மாற போகிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் நாள் முன்னாடியிலேருந்தே அந்த ஸ்கூல்கிட்டக்க வண்டி எடுத்துகிட்டு போய் குழந்தைங்கள அந்த ஸ்கூல் பார்க்க விடுங்க, ஃபோட்டோஸ் எடுங்க, என்ன இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த புது ஸ்கூல் அப்படிங்கும் போது ஒரு பயம் ஒரு தயக்கம் இருக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட், உங்களோட ஸ்கூல் டைம் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுங்க. நீங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிற்கிறது பண்ணுறது அந்த ஃபோட்டோஸை எடுத்து, நீங்களும் ஸ்கூலுக்கு போனீங்க, அங்கே என்னெல்லாம் நடந்தது, அங்கே நடந்தது நல்லது எப்படி நடந்தது, என்னெல்லாம் ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க, எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இருந்தது உங்களுக்கு, அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, இந்த விஷயங்களும் உங்கள் குழந்தைங்களோட டெஃபினட்டாக நீங்கள் ஷேர் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், இது எனக்கு மாத்திரம் இல்லை, அம்மாவுக்கும் இருந்தது, அப்பாவுக்கும் இருந்தது, இப்படி ஹேண்டில் பண்ணால் அது சரியாக போகும் அப்படிங்கிறதும் உங்கள் குழந்தை புரிஞ்சுப்பாங்க. இல்லை என் குழந்தை பேசுறது இல்லை, அவன் புரிஞ்சிக்க மாட்டான் அப்படின்னு நீங்கள் இடம் போடாதீங்க. பேசாமல் இருக்கலாம், பட் புரிஞ்சிக்காமல் இல்லை. ஸோ டெஃபினட்டாக அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பாசிட்டிவ் அண்ட் சில கஷ்டங்கள் உங்களுக்கு வந்ததையும் நீங்கள் நல்லா குழந்தைங்களுக்கு ஷார்ட் சென்டென்சஸில் பாசிட்டிவாக எடுத்து சொல்லுங்கள். எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். அவங்களுக்கு இந்த ட்ரான்சிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட், புது கிளாஸ் புது வருஷத்தை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.